வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விரதம் எடுக்கும் முறைகள் பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி ஜஸ்ட் நம்ம ப்ரிப்ரேஷன் எப்படிலாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். விரதத்துக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் நம்ம எந்திரிச்சு நல்ல தலை குளிச்சுட்டு நல்ல சுத்தமான ஆடை அணியணும். வீடு வாசல்லாம் நல்லா கழுவி சுத்தமாக பூஜை அறையெல்லாம் கழுவி சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். காலையிலேருந்து மாலை வரைக்கும் திட உணவுகளை நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனாலும் அதாவது ஃப்ரூட் ஜூஸு, ஃப்ரூட்ஸு, தண்ணி இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்போவும் விரதம் அன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஹார்டான வேலையெல்லாம் எதுவும் பார்க்கக்கூடாது. விநாயகர் சதுர்த்தின்னு கிடையாது, எப்போவுமே நம்ம விரதம் இருக்கும்போது ரொம்ப ஹார்டான வேலையெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அந்த டைமில் வீட்டு வேலைகள்லாம் நம்ம செய்யலாம். அப்புறம் ஓம் காம் கணபதியே அப்படின்னு 108 வாட்டி மனசால் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்திட்டு விநாயகரை மட்டும் நினச்சிக்கிட்டு நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு நம்ம சொன்னோன்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நல்ல அந்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே அந்த பூஜைக்குள்ளதை எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஈவினிங் வந்து நம்ம வீட்டிலே பூஜை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வந்து அருகில் கோயிலில் எப்பவும் விசேஷமாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, அப்போ போய் அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கலாம். விரதத்தை எப்படி முடிக்கணும்னா நைட்டு நம்ம வந்து அந்த ஃபுல் மூனை நம்ம பார்த்துட்டு மூனை பார்த்துட்டு நிலாவை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த விரதத்தை நம்ம வந்து முடிக்கிறோம். இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா ரொம்ப நல்லது, நமக்கு வேண்டியதை தருவார் விநாயகர். நன்றி, வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.